நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் வதீஸ். இன்றும் நாங்கள் கம்போடியா விஜயத்தினுடைய மூன்றாவது பகுதியை தான் பார்க்க போன்றோம். நாங்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியை பார்ப்பதற்கு என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வந்து கம்போடியாவினுடைய இன்னும் ஒரு முக்கிய நகரமான பட்டம்பங்கில் தான் இருக்கணும். பட்டம்பங்கன்றது வந்து ஒரு சியம் ரெப்புக்கும் தலைநகரான பிரம்ஃபென்னுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு நகரம். இந்த நகரத்தை சுற்றி வந்து நிறைய விடயங்கள் காணப்படுகின்றது. இன்றைக்கு அப்படியான ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த வீதியோர கடைகளை பார்க்கலாம். இங்கே நான் பார்த்தபடியும் நிறைய மக்கள் வந்து பைக்ஸ் பாவிக்கிறாங்க, மோட்டார் சைக்கிள் தான் நிறைய பேர் பாவிக்கிறாங்க. விலை குறைவாக இருக்கிறதுபடியாக உள்ளூர் தயாரிப்பு தான் இங்கே. இது ஒரு உணவகம், கிட்டத்தட்ட இலங்கை போன்று தான் இருக்கின்றது. அவங்களுடைய உணவுகள் வித்தியாசமாக இருக்கின்றது. இங்கே தான் மக்களுடைய மொழி வந்து கமீர் என்று சொல்கிற ஒரு மொழியை கதைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மொழியில் அங்கே தெரிகிற பேர்கள் கூட எங்களுடைய தமிழ் பேர்கள் மாதிரி எனக்கு படுகிறது. ஜெயவர்மன், ரவிவர்மன், லதா, இப்படியான பேர்கள் வந்து இங்கே நிறைய பாதிக்கிறாங்க. ஒரு டாலர் வந்து கிட்டத்தட்ட இங்கே காசுக்கு நாங்கள் ஒரு டாலரை மாற்றினா 4200 ரியால் இங்கே எங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு டாலருடைய பெறுமதி அங்கத்து நாட்டுக்கு 4200. இலங்கையில் ஒரு டாலர் வந்து இன்றைக்கு 317 இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வறுமை நாடு தான். இங்கே என்னோடய கலைத்தவர்கள் சொன்னார்கள், இங்கே வந்து மிகவும் வறுமை கோட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு டாலருக்கு குறைவாக சம்பளம் எடுக்கக்கூடிய ஆக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். அதேவேளை வந்து பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான கேப் வந்து மிகப்பெரியதாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறார்கள். இவங்களுடைய கலாச்சாரம் வந்து எப்போவுமே ஆறுகளோடு தான் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், சைனா, கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து வந்து இந்த நாலு நாட்டை இணைக்கின்றோ அந்த மஞ்சள் நதி என்று நாங்கள் சொல்கிறது மீகோங் ரிவர். இந்த மீகோங் ரிவரை ஒட்டி தான் இவர்களுடைய நாகரிகம் இருக்கின்றது. ஃபினோம்ஃபேனுக்கு போய்க்குள்ள நாங்கள் இந்த பார்க்கலாம் மீகோங் ரிவரோட அந்த நாகரிகம் எப்படி வருதுன்னு சொல்லி. இது கம்போடியாவை விட அங்கே லாவோஸ் தாய்லாந்து பக்கம்தான் இந்த மீகோங் ரிவரோட இன்னும் நாகரிகம் இருக்குது. நான் அதை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து இங்கே உள்ள ஒரு மார்க்கெட், உள்ளூர் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். உள்ளூர் சந்தை ஒன்றுக்கு போய் அங்கே இருக்கிற என்னென்ன மீன்கள், மரக்கறிகள், மீறு இறைச்சிகள், என்ன வகையான விடயங்களை விற்கின்றாங்களேன்னு பார்க்க போகிறோம். பார்ப்போம்மா. இது வந்து பட்டம்பம் நகரத்தினுடைய மத்தியில் இருக்கின்ற ஒரு சந்தை. இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே போவோம். எங்களுக்கு நேரத்தில் இது முன்னுக்கு வந்து மீன், சீ ஃபுட் நிறைய இங்கே வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஆறுகள், அந்த ஃப்ரெஷ் வாட்டர், ஏரி, அதெல்லாம் பிடிக்கிறது. இங்கே வந்து சீ ஃபுட் நான் முதலே சொன்னது போல் சரியான வீலை இந்த சீ ஃபுட், சிக்கன், போக், பீஃப், அதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட அதுகளை விட இந்த மீன்கள் வந்து சரியான வீலை கூட. ஆக்கி மீன், நன்னீர் மீன் என்று சொல்லலாம். வாங்க, இந்த மரக்கறி இதுக்குள்ள பாருங்க, இந்த சந்தைக்குள்ளே மரக்கறி இருக்குது. இங்கே மீனை வந்து பாருங்க, காய வச்சு, வெயிலில் காய வச்சு இங்கே வைக்கிறாங்க. நான் கருவாடு என்று சொல்லும், ஆனால் இதுக்கு மேலே கருவாடு இல்லை. கருவாட்டுக்கும் அந்த மீனுக்கும் விடப்பட்ட பதமாக தான் நீங்கள் வச்சுருக்காங்க. வித்தியாசமான முறையில் செய்கிறாங்க. இது எல்லாமே லோக்கல் மீன். அதில் முட்டை விற்கிறாங்க. எல்லா விதமான பொருட்களும் இந்த மார்க்கெட்டில் இருக்குது.
நான் இந்த விடயங்களை இந்த வீடியோக்கில் வந்து உங்களோட பகிர்றது காரணம், நாங்கள் வந்து எங்களோட நாட்டுக்குள்ளேயே எங்களோட இடத்திலேயே இருக்காமல் வெளியில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது, மக்கள் எப்படியாக வாழ்கிறார்கள், அங்கிட்ட கடைகள் சந்தைகள் உணவு வகைகள் இதெல்லாம் எப்படி அவர்கள் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க, இதில் வந்து உங்களுக்கும் காட்ட வேணுமென்றதுக்காக நான் வந்து பயணிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தபடியாக நான் பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கின்றேன். அதனால் அந்த விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டுக்கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் வந்து நான் கம்போடியாண்ட தலைநகரமான ஃபினோம் பென்னில் இருந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து என்னோடய இணைஞ்சிருந்து கொள்ளுங்கோ. இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அதோட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.